இது யமஹா எஃப் இசட் எல்லாமே கைட்டி இருக்கு. ஸோ இது வந்து ட்ரம் பிளேட் பார்த்தீங்கன்னா உள்ளே பழைய அழுக்கு இருக்குது, உள்ளே இதை க்ளீன் பண்ணணும். அடுத்தது இந்த வீல் ரப்பர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் வரும். ஸோ இது உள்ளே வந்து பேரிங்கை கைட்டி ஆச்சு, அதுதான் இந்த பேரிங்கு. இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே கிடையாது இல்லை. அதே மாதிரி இந்த பிரேக் கேம் வந்து பயங்கர டைட்டு, இதையும் க்ளீன் பண்ணோம். ஸோ அதுக்குரிய ஆயில் சீல் செயின் அட்ஜஸ்ட் இருக்குது. இது வந்து பிரேக் ஷூ வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு, இருந்தாலும் இதை மாத்திரை கண்டிஷனு. அதே மாதிரி இந்த போல்நெட்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி போடணும். அதே மாதிரி இந்த காலர் வந்து இது உள்ளே வரும், ஏன்னா இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது யமஹா எஃப்இ செட்டு, ஒரு செயின் ஸ்பைட் மாற்றுறதுக்கு இதெல்லாம் கைட்னா தான் மாற்ற முடியும். இப்போ வந்து நம்ம வீல் ரப்பர் நம்ம மாற்றுறோம். மாற்றும் போது என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி இந்த மூலையில் வந்து வீல் ரப்பருக்கு வருது வருது பாருங்க, ஏன்னா இது சீட்டிங் ஆகாது. இது என்ன ஆகும், மேலேயே நிற்கும் உங்களுக்கு. இதனால் இந்த ஓரெல்லாம் நல்லா சுரண்டிக்கணும். ஸோ இந்த கார்னர் டூ கார்னரு, அதே மாதிரி இந்த கார்னரு, இந்த மாதிரி கார்னரை வந்து நீங்கள் சுரண்டிக்கணும். இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இந்த கார்னரில் எவ்வளோ இருக்கு பாருங்கள் அழுக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா ரப்பர் வந்து சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஏன்னா ரப்பர் மாற்றும் போது இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லது. அதே மாதிரி இந்த ஓரம் நாலு பக்கம் ஓரம் க்ளீன் பண்ணி மாட்டிடணும். இதெல்லாம் நல்லா அழகாக சுரண்டி மாட்டணும். இது உள்ளே இந்த கார்னரு, இந்த கார்னரு, இந்த கார்னரு, இந்த கார்னரு எல்லாமே சுரண்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். அதுதான் இந்த தூள். இவ்வளோ தூள் இருந்ததுன்னா நமக்கு வந்து ரப்பர் சீட்டிங் ஆகாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். நீங்கள் ரப்பர் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி சுரண்டிட்டு மாற்றிடுங்க. இப்போது நம்ம வீல் ரப்பர் மாற்ற போகிறோம். இதில் வந்து பவுட்ரு ஏன் போட்டுக்கிறேன்னா, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா நம்ம அப்புல ஒட்டாது, அதுக்கு தான் இந்த பவுட்ரு இருக்குது. ஸோ பவுட்ரு போட்டுருக்குது. இப்போது இந்த வீல் ரப்பரை வந்து இப்படி டைட்டாக மாற்றிட்டோம்னா நம்ம ரன்னிங்கில் ஹீட் ஆகும்போது ஒட்டாது, அதுக்கு தான் இந்த பவுட்ரு போடுறது. அதே மாதிரி இதுக்கும் இதே மாதிரி பவுட்ரு போட்டு எல்லாம் போட்டு லாக் பண்ணிங்கன்னா ஹீட் தன்மை அதில் வந்து ரப்பர் வந்து ஹீட் ஆகி ஒட்டாத. அதில் இந்த மாதிரி பவுட்ரு அழகாக போட்டுடுங்க. போட்டு அதுக்கப் இதுதான் இந்த காலரு. இந்த காலர் போட்டு தான் அந்த வீலில் ஸ்பாய்கெட்டு அப்பு உள்ள நம்ம உள்ளே வந்து சொருவணும். இது ஒரு முக்கியமான தவறு. இந்த காலர் விட்டுட்டிங்கன்னா வண்டி வந்து டைட்டாக போவோம், வண்டி ஃப்ரீனஸ் இருக்காது. இது உள்ளே வைக்கணும், கரெக்டாக நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். இதை வந்து நல்லா அழுத்தி லாக் பண்ணோம், ஏன்னா இது வந்து ரப்பர் மாட்ட முடியாது. ஒரிஜினல் ரப்பர்னால நம்ம காலில் ஏறி அழுத்தினோன்னா நல்லா லாக் ஆகிடும். இதுதான் இது, நம்ம காலை வச்சு அழுத்தினோன்னா உள்ளே டைட்டாக லாக் ஆகிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுரண்டி இது பண்ணும்பா. இதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரம் பார், உள்ளே பெயிண்டே வந்துச்சு பார், அந்த மாதிரி உள்ளே அழுக்கு. ஸோ இதுவும் அதேமாரி பயங்கரமாக பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இப்போ இந்த கேஸ் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே அடைச்சிக்கின்னு இருந்தது, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அதே மாதிரி இந்த செயின் கார்டு, இந்த கார்டு தான் இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் இதெல்லாம், இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் சுத்தமாக க்ளீன் பண்ணும்பா, ஏன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து செயின் ஸ்பாய்ட் மாட்டும் போது கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த புட்ரஸ்லாம் அவுத்துட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா அழகாக செயின் ஸ்பாய்ட் மாற்ற முடியும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது செயின் ஸ்பாய்ட் மாற்றணும்னு சொன்னால் இந்த மாதிரி உள்ளெல்லாம் மண் இருக்கக்கூடாது நமக்கு. ஸோ இதெல்லாம் மண் இல்லாமல் உள்ளே அழகாக நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக நல்லா நீட்டாக போடணும். இதுதான் இது, ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு வண்டி நீ அருமையாக ஓட்டலாம். அதுதான் இது, ஏன்னா இது பொறுத்தவரை ஒரு கஸ்டமருக்கு நம்ம இப்படி தான் பண்ணி கொடுக்கணும். என்னுடைய கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.